हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी चैनल पाक रोमे सांबार सदम एपी पड़े पाकल अब यूशल पड़े मारे इलाम इनकी कुछ डिफ्रंटा मसाल फ्रेशा अरे से वांग अभी पड़ेद पाकल मोदी और पात्र वाश् पड़ी वचर तोरपर अरसि सेवान उपट वेग वचर ना इनकी रे टम्लर अरसि की और टम्लर तोरपर அடுத்ததா மசாலா செய்யிறதுக்கு ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் மல்லி 2 டேபிள்ஸ்பூன் மிளகு 5 காஞ்ச மிளகாய் 2 டேபிள்ஸ்பூன் சீரகம் அரை துண்டு அளவுக்கு பெருங்காயம் மஞ்சள் 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் எல்லாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இத அரைச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதோ அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி கேரட் கத்திரிக்காய் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாமே எடுத்திருக்கேன் அது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் காய்கறிகள்லாம் நல்லா வெந்ததும் அது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி மூடி வச்சு வேக வச்சிடலாம் அவ்வளோதாங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இத நம்ம வேக வச்சிருக்க அரிசி பருப்போட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அரிசியும் நல்லா குழைஞ்சு வெந்துருச்சு இப்போ இது கூட காய்கறிகளை சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா கலந்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிரலாம் அவ்ளோதாங்க சாதம் ரெடி ஆயிடுச்சு இத ஒரு டைம் நல்லா கலந்துட்டு இறக்கி வச்சிரலாம் கடைசியா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில நெய் ஊத்தி நெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்து இறக்கி வச்சிருக்க சாதத்துல கலந்துறலாம் அவ்ளோதாங்க ரொம்பவே சுவையான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுல நம்ம மசாலாலாம் ஃப்ரெஷா அரைச்சு சேர்த்திருக்கிறதுனால சுவையும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू